ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ அரைச்சு வச்ச தக்காளி மிளகு ரசம். நான் இந்த ஸ்டைல பண்ணணும்னு இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 3 பெரிய அளவு தக்காளி எடுத்திருக்கேன். இந்த ரசத்துக்கு பாத்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமா இருக்கணும், புளி குறைவா இருக்கணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன், 4 பல்லு பூண்டு, தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி. மசாலா ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், காரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு பெருங்காயத்தூள், உப்பு. நம்ம எல்லாம் சேர்த்து அரைக்கிறதுக்கு முன்னாடி புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல புளி ஆட் பண்ணிருக்கேன், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமிங்ல நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்க எல்லா பொருட்களையும் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க, தாளிக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஆட் பண்ணியாச்சு, சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன், தேவையான அளவு உப்பு. எல்லாமே ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அரைச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரொம்ப நைஸா இல்ல, கொரகொரன்னு அரைச்சுக்கோங்க. புளியும் நல்லா ஊறிடுச்சு, இப்ப நம்ம ரசமா தாளிச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிருக்கேன், கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதுலயே கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம், தாளிக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணா ரொம்ப வாசமா இருக்கும். இப்ப இதுல இந்த மசாலா அரைச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட போறோம், அதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம புளி கரைசல் கரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, சும்மா லைட்டா நொர பொங்குற அளவுக்கு. ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு மல்லித்தலையை தூவி நம்ம இறக்கணும்னா நம்ம ரசம் வந்து ரெடி ஆயிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.